Welcome to Dr. Ashwini's Diaries. இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கண்ணுக்கு கீழே வர கருவளையத்துக்கு எப்படி வீட்ல இருக்கிற பொருட்கள் வீட்ல இருக்கிற நம்மளோட ஹோம் ரெமெடிஸ் வச்சு சரி பண்றது அப்படின்றது நாம பார்த்துக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வந்து கருவளையம் எதனால வருது அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ தூக்கமின்மை நமக்கு வந்து சரியான தூக்கமுறையில தூக்கம் இல்ல ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு சரியா தூக்கம் வரல அப்படினா கண்டிப்பா கருவளையம் வரும். அடுத்து வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப அதிகமா வேலை கொடுக்குறோம். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்ல ரொம்ப நேரமா டிவி பாக்குறோம் மொபைல் வந்து ரொம்ப கிட்ட வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினாலும் கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அதனால நம்ம கருவளையம் வரலாம். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவுல வந்து நம்ம தண்ணி குடிக்கல ரொம்ப டீஹைட்ரேஷன் இருக்கு அந்த மாதிரி சமயத்திலும் வரலாம். அடுத்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் இப்ப கண்ணில் வந்து அலர்ஜி கன்ஜங்டிவிட்டிஸ் இல்லாம வந்து நிறைய பேருக்கு வந்து தும்மல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து கண்ணு அரிக்கிறது ரொம்ப ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலும் கருவளையம் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹெரிடிட்ரி பரம்பரையா வரக்கூடியது அதாவது வந்து அவங்க அம்மாக்கு இருக்கு அப்பாக்கு இருக்கு அந்த மாதிரி பரம்பரையா இருக்கு அது இருந்ததுனாலும் அப்படியே நமக்கு வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி வந்துடுச்சுன்னா இப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு கருவளையத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் பார்க்கும் போதே நமக்கு அப்படியே தெரியும். ஸோ அப்போ எப்படி சரி பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து ஐ கிரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் அது யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வித்தின் 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு சாறில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ச் இருக்குது அதில் இருக்கிற அந்த மாவுச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லாவே அந்த கருவளையத்தை வந்து நமக்கு போக்கும். ஸோ அதே அந்த உருளைக்கிழங்கு சாறு வந்து எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா துருவிட்டு அதை வந்து புழிஞ்சிக்கினாலே சாறு வரும் அதை வந்து ஒரு காட்டனில் டிப் பண்ணி நமக்கு வந்து கருவளையம் இருக்கிற இடத்துல வந்து போடலாம். அப்படி இல்லைனா கூட வந்து அந்த துருவல் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே மொத்தமாக நமக்கு வந்து கண்ணை மூடினாப்பில் வச்சுட்டு கொஞ்சம் படுத்திருந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம் கூட நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவளையம் வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். இந்த விட்டமின் இ ஆயில் வந்து உங்களுக்கு ஃபார்மஸியில் எல்லா ஃபார்மஸுமே கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு இவியான் அப்படின்ற பிராண்ட் நேமில் கிடைக்கும். 400 mg கிடைக்கும் இல்லை 800 mg கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் இ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எஸ்பெஷலி வந்து கருவளையத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு டிராப் எடுத்துட்டு நமக்கு வந்து 2 fingers யூஸ்வலாக அந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா இந்த 2 fingers வச்சு அந்த நம்மளோட அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படி சர்க்குலர் மோஷனில் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும். அந்த விட்டமின் இ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற அந்த கருவளையத்தை வந்து நமக்கு வந்து ஃபேட் பண்ணும் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதையும் ட்ரை பண்ணுங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஸோ நம்ம எல்லாருமே க்ரீன் டீ தெரியும் நிறைய பேர் க்ரீன் டீயும் குடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த க்ரீன் டீ பேக் வந்து குடிச்சதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டாம். யூஸ்வலாக வந்து அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த க்ரீன் டீ பேக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 to 5 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நமக்கு வந்து ஒரு பேக் மாதிரி அப்படியே வந்து கருவளையத்துக்கு மேலே வச்சுட்டு அப்படியே படுத்துருங்க. ஒரு 10 minutes அப்படியே இருந்ததுக்கப்புறம் அப்புறமா அதை தூக்கி போட்டுடலாம். அந்த க்ரீன் டீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் பண்ணுற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த கருவளையத்தை மறைக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர். இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கருவளையத்தை போக்குற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அது நல்லாவே ஃபேட் பண்ணும். ஸோ வெள்ளரிக்காயை வந்து நீங்கள் ஜூஸ் எடுத்து அதை வந்து காட்டனை வச்சு டிப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணி அப்படியே கண் மேலே வச்சுட்டு ஒரு 10-15 minutes வந்து அப்புறமா தூக்கி போட்டுடலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில். ஸோ பாதாம் ஆயில் வந்து ரொம்ப 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 நல்ல பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து யூஸ்வலாக நைட்டில் வந்து பண்ணுங்கள். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போவோம் இல்லையா தூங்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா 1 drop 2 drop எடுத்துகிட்டு அதை நம்ம ரிங் ஃபிங்கரை வச்சு ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடலாம். காலையிலே எழுந்திரிச்சி நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த இது வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதில் எது கிடைக்குது எந்த பொருள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது எது உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக தொடர்ந்து ஒரு 1 week 10 days அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவளையம் மறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு நார்மலாகவே உங்களுக்கு வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் டாபிக்ஸ் இல்லை பியூட்டி டிப்ஸ் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.